வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காட மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு குளிக்கரண்டி போல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொறிஞ்ச பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை வந்து அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதி வரட்டும், அப்போ தான் பச்சை வாசனை போகும். கொதி வந்துடுச்சு, இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், கறி மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன். பச்சை வாசனை போகும்படி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்தது ஒரு 25 கிராம் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. அரை மூடி லெமன் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுனால ரொம்ப வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 காடை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்துடும். நம்ம மண் சட்டியில் செய்கிறதுனால குயிக்காக வெந்துடும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 10 அல்லது 20 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நல்லா வெந்திருக்கு. கிரேவியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ரசம் வச்சுட்டு ரசத்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. சாம்பார் ரசம் அதுக்கெலாம் இல்லை, இதுவே ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம்.
நம்மளோட காடை மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.